இன்னைக்கு தவிர வேற யாரையாவது இந்த ஊருக்குள்ள புதுசா பாத்தீங்களா? கரெக்டா கேக்குது இந்த பொண்ணு. ஏன் கேக்குறீங்க? இல்ல பெரிய மனுஷங்க நீங்க எல்லாம் ஆத்தாவ தேடி வந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னீங்களே, அதான் வேற யாராவது புதுசா வந்தாங்களான்னு கேட்டேன். வளவனூர் ஜமீன் ஐயா சந்தன வண்டிய வந்தாங்க. இன்னைக்கு மருதூர் ஜமீன் நீங்க வந்திருக்கீங்க, அதான் அப்படி சொன்னேன். நல்லதுங்க, நாங்க வரோம். வாங்க வாங்க வாங்க. நல்லது. அவனும் பச்சையம்மங்கோவிலுக்கு தான் வந்தேங்கிறான், இவங்களும் பச்சையம்மங்கோவிலுக்கு தான் வந்தேங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ இருக்குமோ? இல்ல இவங்க ரெண்டு பேரும் பக்தினால வந்தாங்களா, இல்ல வேற எதுவும் உள்காரணம் இருக்குமா? கொஞ்சம் கவனிக்கணுமே. சரியில்லையே அப்பா. என்னம்மா? நான் சொல்லல, அந்த தமிழ்ச்செல்வன் நமக்கு முன்னால இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டாருன்னு. எதை வச்சுமா அப்படி சொல்ற? இப்போ நம்ம கூட பேசிட்டு இருந்தவரு என்ன வார்த்தை சொன்னாரு கவனிச்சிங்களா? நீங்களும் பச்சையம்மன் கோயிலுக்கு வந்தீங்களான்னு கேட்டாரு. நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அந்த தமிழ்ச்செல்வனை இந்த ஏரியாவை விட்டு நான் வரட்டுறமா? அப்பா, தமிழ்ச்செல்வன் சாதாரண மனுஷன்தான், அவரை துரத்தி அடிச்சிருவீங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து ஓலைச்சுவடிய நெருப்புல போட்டு நாகம்மா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏமாத்திட்டு போனானே அந்த மந்திரவாதி, அவன் என்ன பண்ண போறீங்க? இப்ப எதுக்குமா அத பத்தி பேசிக்கிட்டு? அப்பா, நாம எதிர்பார்க்கிற மாதிரி நாகம்மா சில இந்த ஊர் பச்சையம்மன் கோயில்ல இருக்கிறது உண்மைன்னா அத தேடி வந்த மந்திரவாதியோ இந்த ஊர்ல தானே இருக்கணும். இது தனியா ஒரு குழந்தை மட்டும் நிக்குது. நிறுத்துங்க, கெதுக்க வம்பு, பேசாம போயிடலாம். நிறுத்தாம போறியா? போ, எவ்வளவு தூரம் போறேன்னு பாக்குறேன். என்னது, மரம் செடி கொடி எதுவும் இல்லாம நெருப்பு அந்த இடத்துல எரியுது. நம்ம பக்கம்தான் வருது. தம்பி, அதான் தம்பி வந்துட்டார்ல, நீ போப்பா. நீ நீ நீங்க யாரு? உங்க பாட்டி. என்ன சிரிக்க மாட்டியா? சாரி, நீங்க வண்டி நிறுத்த சொன்னப்போ நான் நிறுத்தாம போயிட்டேன், என்ன மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்பா, நான் என்ன கைவா பிடிச்சிட்டு இருக்கேன்? போக வேண்டியதானே, ஊருக்கு புதுசா இருக்கே, யாரு என்ன தெரிஞ்சுக்குதா வண்டி நிப்பாட்டின? நான் தருண், எங்க அப்பா இங்க நந்தினி ஒரு பொண்ண பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தாரு. இங்க வா, பயப்படாம வா, உட்காரு. பொண்ணு பார்க்க வந்தியா? நிஜமா? நிஜமாதாங்க. ஏய் திருடா, நீ போய் சொல்ற. பொண்ணு பார்க்க வந்தியா இல்ல ஒளிஞ்சுக்கிறதுக்காக ஓடி வந்தியா?
தெரியாம தவறு பண்ணினா அதுக்கு பேர் தவறு, தெரிஞ்சே செஞ்சா அதுக்கு பேர் தப்பு. தப்பு செஞ்சாலும் சரி தவறு செஞ்சாலும் சரி அதை உணர்ந்து தெரிஞ்சிட்டினா தப்பிச்சுக்கலாம், இல்லைனா இப்படி ஓடிட்டுதான் இருக்கணும். என்ன சரிங்க, இப்ப பொண்ணு பார்க்க ஓடு, போப்பா போ. ஒரு நிமிஷம், ஒரு ரூபாய் காசு இருந்தா கொடு. இதுல பூவும் இருக்கு தலையும் இருக்கு. நீ பூவை கொடுக்க போறியா இல்ல தலையை கொடுக்க போறியா முடிவு பண்ணு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்னு சொல்லத்தான் ஆசை. நாம மனசுல என்ன நினைக்கிறோமோ அப்படி தாப்பா நாமும் இருப்போம். நீ நல்லா இருக்கிறதாவே என்ன ஐயா சொன்னா சரிதான். ஆமா, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? மாப்பிள்ள வந்துட்டாரு, அவரை கோவாலோட தர்மகர்த்தா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு சந்தன பாண்டியனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் வந்துட்டீங்க, இந்தா அவங்களும் வந்துட்டாங்க. வாங்க சார். வணக்கம். வணக்கம் புசரியா. என்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் பச்சைக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதான் கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே என் மகனையும் வர சொல்லிட்டேன். அவர் அப்பவே வந்துட்டாருங்க. அப்படியா பூசாரி ஐயா? அன்னைக்கு ஐயா என்ன வெளியூர் வேலையை அனுப்பிச்சு விட்டாருங்க, இல்லாட்டி நானும் அன்னைக்கு வந்திருந்திருப்பேன், இதை பேசி முடிச்சிருந்திருப்போம். பச்சை, என்னை பற்றி பூசாரி கிட்ட சொல்லியா? ஐயா எதுக்குயா? அதான் நேரே வந்துட்டார்ல, நீங்க வேற எல்லா ஏற்பாடையும் பண்ணி முடிச்சிட்டீங்க. வாங்க ஜமீன் ஐயா. என்ன நீங்க வந்துட்டீங்க, உங்க மகன் என்ன காணோம்? அப்ப நீங்க கூட்டிட்டு போனது? அது யாரோ பச்சை மங்கோயில பார்க்க வந்த ஆளுப்பா. பார்க்க வந்தாளா? சென்னையில இருந்து வரணும்ல, கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும். பாத்தியார ஐயாவை கூட்டிக்கிட்டு தர்மகர்த்தா வீட்டுக்கு போங்க, நான் கொஞ்சம் பச்சை கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்போ கலைய நீங்க போங்க சார், நான் பச்சை கூட பேசிட்டு வரேன். சரி, நல்லா பேசிட்டு வாங்க. வாங்க வந்தீர. போயிட்டோம் பூசாரி ஐயா. சந்தனமாண்டி ஐயா ரொம்ப நல்லவருங்க. இரு பச்சா, அப்ப பொண்ணு பார்க்க போக வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் வேற. ஜமீனோ ஜமீன் பையனோ நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது விஷயம் இல்லை. நந்தினிக்கே இப்போ கல்யாணம் பண்ண வேண்டாமேன்னு பார்த்தேன், அதனால தான் தர்மகர்த்தா வீட்டுக்கு போச்சிருந்தேன். மன்னிச்சிருங்க ஐயா, பெரிய இடம் அமையுதேன்னு நான் தான் அவசரப்பட்டேன் போல. இந்த பாருப்பா, நான் இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லி அனுப்புனதை வச்ச நீ யோசிச்சிருக்கணும். சரி பச்சா, நடந்தது நடந்து போச்சு, இனிமேலாவது எதா இருந்தாலும் என்னட்ட கேட்டு செய். ஐயா இனிமேல் எதுவா இருந்தாலும் உங்களை கேட்டே செய்யறேங்க ஐயா. சரி வாங்க போகலாம். ஐயா பூசாரி ஐயா, அப்படியே நீங்க போயிட்டு இருங்க, பச்சை கூட தனியா பேசணும், பேசிட்டு வந்துடுறேன். இப்போ வந்துடுறேன். என்ன அவசியம்? என்ன செய்யணும்னு தெரியலப்பா, பயந்து போயிருக்கோம். ஓ, இந்த விஷயத்த பத்தி வேற யார்ட்டயா சொன்னியா? இதை போய் வெளியில சொல்லுவாங்களாப்பா. நீ தான்ப்பா என் குடும்பத்தை காப்பாத்தணும். நானா? நம்ம கைமீறின காரியம்பா இது. ஏ, நீயே இப்படி சொன்னா நான் என்னப்பா பண்ணுவேன்? என் கைமீறின காரியம் தான் சொன்னேன், என்ன விட்டுரு. நான் தான் அவசரப்பட்டு கட்ட அவுத்துக்கிட்டனோ, என்ன பண்றது? பூசாரியா தான் சரியானால் பூசாரி கிட்டயா? அவர்கிட்ட கேட்போம். அவர்கிட்டயா? ஆமா, அது என்ன நீ நம்புறதை விட அவரை நீ நம்பலாம், உத்தமமான மனுஷன். நான் உங்களை வர சொன்னது வேற ஒரு விஷயம் பேசத்தான். நம்ம குலதெய்வ சிலையை தேடிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும். ஆமாங்க ஐயா. அது விஷயமா என் பொண்ணுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. வாமா, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன், இந்தாங்க. சொல்லுங்க. அது விஷயமா அத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சிலையை தேடி நாங்க அந்த ஊருக்கு ஒன்னா போனோம்.
போற வழியில என் பொண்ணு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா. அப்பா, தமிழ் செல்வன் சாதாரண மனுஷன்தான், அவரை துரத்தி அடிச்சிருவீங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து ஓலச்சோடைய நெருப்புல போட்டு நாகம்மா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏமாத்திட்டு போனானே அந்த மந்திரவாதி, அவன் என்ன பண்ண போறீங்க? இப்ப எதுக்குமா அத பத்தி பேசிக்கிட்டு? அப்பா, நாம எதிர்பார்க்கிற மாதிரி நாகம்மா சில இந்த ஊர் பச்சையம்மன் கோயில்ல இருக்கிறது உண்மைன்னா அத தேடி வந்த மந்திரவாதியோ இந்த ஊர்லதான் இருக்கு. அந்த மந்திரவாதி உங்களை ஏமாத்திட்டு போனதை பத்தி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்கீங்க ஐயா. உங்க பொண்ணு கேட்டதெல்லாம் சரிதான் ஜமீன் ஐயா. ஒண்ணு, சிலை இருக்கிற இடத்துல அவ இருக்கணும், இல்ல சிலை இருக்கிற ஊர்லதான் அவன் இருக்கணும். எங்க குலதெய்வத்தை தேடி வந்திருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் எங்களை சும்மா விட மாட்டான். அதனால்தான் நாங்க கோவிலுக்கு போகாம திரும்பி வந்துட்டோம். ஓ, இப்ப எங்களுக்கு என்ன தெரியணும்னா சிலையும் அந்த மந்திரவாதியும் அந்த ஊர்ல இருக்காங்களான்னு தான். நீங்க கேட்டதுக்கு பதில் மந்திரவித்த தெரிஞ்சவங்களால மட்டும்தான் பார்த்து சொல்ல முடியும். சரி, அப்ப அந்த மாதிரி ஒரு நல்ல ஆளை நீங்களே சொல்லுங்க ஜோசியர். ஏன்பா, ஏற்கனவே ஒரு தடவை ஏமாந்தது பத்தாதா? இல்லம்மா, எல்லா மந்திரவாதிகளும் கெட்டவங்க கிடையாது, நல்ல மனுஷங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மலையாள மந்திரவாதி ஒருத்தர் இருக்காரு, பேரு வடக்கே பரம்பில் தேவதத்த நம்பூதிரி. ரொம்ப சக்தி வாய்ந்தவரு, நல்ல பக்திமானு, ரொம்ப நல்லவரு. அப்படின்னா நீங்க அவரையும் கூட்டிட்டு வாங்க ஜோசியர. ஐயா, கூப்பிடுறத பத்தி ஒண்ணு இல்லைங்க, நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் அவர் வருவாரு. நாம விஷயத்த சொல்லி கூப்பிட்டா வருவாரு, ஆனா பணம் கொஞ்சம் அதிகமா செலவாகும் ஐயா. பரவாயில்ல ஜோசியர, நீங்க கூட்டிட்டு வாங்க. கண்ணால பாக்குறதும் காதால கேக்குறதும் நம்பாதன்னு சொல்லுவாங்க. என்னதான் விசாரிச்சு பார்த்தாலும் அவங்க கிட்ட நெருங்கி பழகினதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய நிஜமுகமே கண்டறிய முடியுது. ஆனா உங்களை மாதிரி சில பெரியவங்களால ஆளை பார்த்தோன்னே எடை போட்டுற முடியுது. அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். இப்ப நீங்களே சொல்லுங்க பூசாரி ஐயா. ராமி ஐயா, என்ன பண்ண சொல்றீங்க? வந்த மாப்பிளைக்கு நந்தினிய கொடுக்கலாமா வேண்டாமா? நந்தினி உங்க பொண்ணு, கொடுப்போமா வேண்டாமாங்கிறத நீங்க தானே முடிவு பண்ணணும். கொஞ்சம் ஓரமா நிறுத்துறா. ரொம்ப லாங் ஜர்னி இல்ல? ஆமாண்ணே, ஆனால பக்கத்துல வந்துட்டோம். அண்ணே அங்க பாருங்க, அது தருண் கார் மாதிரி தெரியல. ஏண்டா, அவங்கிட்ட மட்டும்தான் பச்சை கலர் கார் இருக்கா என்ன? இல்லண்ண, அது அவன் தான். வாங்க தருண் சார். என்ன இந்த பக்கம்? அந்த கேள்வியை நான் கேட்கணும். ஏன் சார் என்ன பார்த்தாவே டென்ஷன் ஆகுறீங்க? என்ன எங்க பண்ணாலும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தா என்ன அர்த்தம்? ஐயா சார், நான் வேற வேலையா இந்த பக்கம் வந்தேன். என்ன வேலை? எங்க பாஸ் ஒரு வேலையை கொடுத்து ரெண்டு பேரும் இங்க அனுப்பியிருந்தாரு. திடீர்னு ரெண்டு பேரும் எஸ்கேப், அதான் தேடி பிடிச்சு ரெண்டு சாத்து சாத்தி கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நம்பிட்டேன். தம்பி, நாங்க செய்யற வேலை தான் தப்பான வேலை, ஆனா பொய் சொல்ல மாட்டோம், நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டோம். நான் பொய் சொல்றேனா? நான் துரோகம் பண்றேனா? அருண், டேய் தம்பி, நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. ஆமா, அப்படியே வச்சுக்கோ. இப்ப என்ன பண்ணுவ? ஓ, இது ஓ ஏரியாவா? அதான் புதுசா தைரியம் எல்லாம் வந்திருக்கு. வேணாம் தம்பி, நாங்க ரொம்ப மோசமான ஆளுங்க. ஏய் தருண் விடா. டேய் என்னது, என்ன செய்தியாவா? டேய் புரளடா. ஏய் ரவி, ஒரு அடி கூட இங்க இருந்து நடக்க கேடு. நகர்ந்தா என்ன பண்ணுவ? என்ன புது மாப்ள, வயலுக்கு நம்ம யாருன்னு காட்டிடுமா? என்கிட்ட மோதி சாகாத. எனக்கா சாவா,
டேய் அவன போட் தள்ளுங்கடா அண்ணே நகர முடியல உங்க தலைவனாலையும் நகர முடியாது என்ன மாப்பிள்ள எதுக்காக கோவப்பட்டு உடம்பு கெடுத்துக்கிறீங்க என்ன கூப்பிட வேண்டியதானே இல்ல உங்க பேர் எனக்கு தெரியாது நான் உங்களை தேடி தான் வந்தேன் மனச ஒருநிலைப்படுத்த தெரியணும் மனச ஒருநிலைப்படுத்தலனா ஒண்ணுமே பண்ண முடியாது எப்ப என் உதவி தேவைப்பட்டாலும் மனச ஒருநிலைப்படுத்தி என்ன கூப்பிடுங்க நான் வந்துடுவேன் சரிங்க சார் இப்ப இவங்களை என்ன பண்ணலாம் வேணா வேணா ஐயா வேணா ஐயா நீங்க யாருன்னு தெரியாம மோதிட்டோம் தயவு செஞ்சு எங்களை எல்லாம் மன்னிச்சு விட்டுருங்க ஐயா சரி ஓடி போங்க ஏன் சார் உங்களை தப்பிக்க விட்டீங்க என்ன அவங்கள அழிச்சிடவா ஏதாவது பண்ணுங்க சார் இனிமேல் அவங்க என்ன தொந்தரவே பண்ணக்கூடாது அவளம் தானே கொஞ்ச நாளைக்கு புள்ள தின்னுட்டு திரியட்டும் எனக்கு தேவைப்படுறப்போ அவங்கள திரும்ப உருமாத்திக்கிறேன் எப்போன்னு கேக்குறியா நான் சொல்றத நீ கேட்கலனாலோ இல்ல என்ன நீ பகைச்சுக்கிட்டாலோ அவங்க உன்னை திரும்ப தேடி வந்துருவாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க தேவைப்படுறப்ப சொல்றேன் இப்ப நீ அந்த நந்தினிய கல்யாணம் செஞ்சுக்கிற வேலையை பாரு போ சரி சார் போ என்னடா சண்டி நீ நாகம்மா நந்தினி பூசாரின்னு அவங்கள மட்டும்தான் கவனிப்பியா என்னையும் கொஞ்சம் கவனின்னு சொல்றானா நந்தினியோட அப்பங்கய்யா அப்படித்தான்